सेवाग्मूर्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं। सीरन्रुदु पुल तिरुवेंकडमुडयान पारुन्रच्चुन्न पड़मुडियुल ओरुन्रुदाने अमयादो तारणियल वाल्वार्कु वानेर पोहमलवुं वाल्वु। स्वामी देशिकन एतनयो ग्रंथंगल्ल अरुली चेजिरुकरार। இன்றைய தினத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்த சில்லற ரகசியங்கள்ல வரக்கூடிய ஆறாவது ரகசியமாக வரக்கூடிய உபகார சங்கிரகம் என்கிற ரகசியத்தை காலக்ஷேப ரீதியில ஒவ்வொரு பங்கையும் சொல்லி அந்த விஷயத்த நாம இன்னிலிருந்து ஆரம்பிக்க போறோம். இன்னைய தினம் நல்ல நாள், விஜயதசமி, ஹயக்ரீவனுடைய ஒரு அனுகிரகத்துக்கு உகந்த நாள். சுவாமி தேசிகனும் ஹயக்ரீவனுடைய அபராவதாரமாக கருதப்படுபவர். ஆகையால சுவாமி தேசிகன் திருவாக்கினால சொன்னது எல்லாமே ஹயக்ரீவனே சொன்னது தான். அது வெள்ளை பிரமுக தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்தெழுதியல் எழுதியது ஓலையில் எட்டணம் என்று சுவாமியை சாதிக்கிறார். நான் எதுவுமே சொல்லல, வெள்ளை பரிமுக தேசிகனாய் அந்த வெள்ளை பரிமுகனாக எழுந்திருந்திருக்கிற ஹயக்ரீவனே ஏதோ ஒரு வியாஜத்தினால எம் மனசுல சொன்னத நான் ஓலையில இட்டணும். அதாவது பட்டோலப்படுத்துறதுன்னு சொல்லுவா பாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ்யம் சாதிக்கச்சு குலத்தாழ்வான் பட்டோலப்படுத்தினேர்னு சொல்லி சொல்றது. ஆகையால இந்த மாதிரி பட்டோலப்படுத்துறதுன்னு அவர் சொல்லிண்டே வருவா, ஒருத்தர் எழுதிண்டே வருது இருக்காது. இப்போ சுவாமி தேசிகன் சாய்கிறார், நான் சொல்றது எதுவுமே நானா சொல்றது இல்லை, எல்லாம் ஹயக்ரீவனுடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை நான் கிரந்த ரூபமா நான் எழுதியிருக்கேன், இவ்வளவுதானே தவிர நானா சொன்ன விஷயம் இல்லைன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு என்பது தேசிக பிரபந்தத்துக்கும் ரகசியங்களுக்கெல்லாமும் தனையனாக அனுசந்திக்கப்படுகின்ற ஒரு பாசுரம். ஒரு பா சீர் ஒன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் சீர் ஒன்று சீர்மகண குணங்கள் பிரம்மாண்டத்துல அசங்கியமான ஒரு கல்யாண குணங்கள் இருந்துருக்கின்றன. அதே மாதிரி அவ தேசிகனிடத்திலையும் அபரிமிதமான கல்யாண குணங்களோடு சேர்ந்தவராக ஒன்று எல்லாம் ஒரே இடத்துல இருந்துருக்கு. இங்க உபயலிங்கத்தையும் அன்வயம், அதாவது கல்யாண குணங்கள் இருக்கு, ஹேய குணங்கள் இல்லாத கல்யாண குணங்கள், அதுதான் சீர் ஒன்றுன்னு சொல்றதே சொல்றது. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்திருக்கிற தூப்புல் திருவேங்கடமுடையான், திருவேங்கடத்துல இருக்கிற திருவேங்கடமுடையான் அவர் ஒண்ணு, தூப்புல்ல இருக்கிற திருவேங்கடமுடையான் யாருன்னா சாட்சாத் சுவாமி தேசிகன். திருவேங்கட நாதன் எனும் குருவாய் மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனேன்னு, இந்த பூமியில இருந்திருக்கிற எத்தனையோ பாப்பங்களை எல்லாம் அது போக்கடிக்கும்படியான வழிவகுத்தவர் அந்த திருவேங்கடமுடையானே. தூப்புல்ல அவதாரம் பண்ணி சுவாமி தேசிகன்ற ஒரு அபதேசத்தினால, இந்த சுவாமி தேசிகன்ற ஒரு தேசிக அபதேசத்தினால, தேசிகன்ற ஒரு விவகாரத்தினால எல்லாருடைய பாப்பங்களையும் போக்கடிக்கிறான்னு சொல்ற. அன்றே உலகினையாக்கி அரும்புறன் இருக்குன்னு சொல்லி சொல்ல, திருவேங்கடநாதனும் குருவாய் மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனேன்னு சொல்றது. ஆகையால தூப்புல்ல அவதாரம் பண்ணவர் திருவேங்கடம். சுவாமி தேசிகனும் தன்னை சொல்லிக்கச்சே வெங்கடேசன் வெங்கடேசன் சொல்லச்சே வெங்கடேசன்னே சாதிக்கிறார். அப்போ வெங்கடேசன்றது சுவாமிக்கும் ஒரு திருநாமம்,
அந்த திருநாமத்தினால சொல்லப்படுகிற அந்த தூக்குள் திருவேங்கடமுடையான் பார்வொன்ற சொன்ன பழமொழிகள் சுவாமி தேசிகன் இத்தனை கிரந்தங்கள் நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்க, இத்தனை கிரந்தங்களை சாதிச்சதற்கு தாத்பரியம் என்னன்றதை பார்க்கணும். நாம் இவ்வளவு தூண்களை சொன்னதுக்கு தாத்பரியம் அவருடைய வைதுஷ்யத்தை பிரதிஷ்ட பண்றதுக்காகவா? தான் இவ்வளவும் படிச்சிருக்கோம், இவ்வளவும் எல்லாரும் தான் படிச்சிருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக சொன்னேரா, இல்ல என்னத்துக்காக சொன்னேர்னா, பார்வொன்று சொன்ன பழமொழிகள் லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், உலக மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் இத்தனை கிரந்தங்களை சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். எத்தனையோ வாசர தோஷணி மாதிரி வாத கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். பிரகரண கிரந்தங்கள் நியாய சித்தாந்தனம், தத்துவமுத்தா கலாபம், சர்வார்த்த சித்தி, பிரகரண கிரந்தங்கள், பாஷ்ய கிரந்தங்கள், தத்வடீகா, கீதா பாஷ்யம், இதெல்லாம் பாஷ்ய கிரந்தங்கள் சாதிச்சிருக்க, சுதந்திர கிரந்தங்களாக நிறைய பண்ணிருக்க, அந்த மாதிரி வாத கிரந்தங்கள் சததூஷணி முதலியவை, நியாய பரிசுத்தி, இதெல்லாம் சுதந்திர கிரந்தமாக பண்ணிருக்க. இப்படி இது தவிர எத்தனையோ காவியங்கள், ஸ்தோத்திரங்கள், தமிழ் பிரபந்தங்கள், அந்த பிரபந்தங்கள்லையும் பல பல விதமான இது, சிலதெல்லாம் வியாக்கியான ரூபமாகவும் இருக்கும் பிரபந்தங்கள்ல. இப்போ இந்த சுருக்கெல்லாம் கீதார்த்த சங்கிரகம், அப்புறமா துவயச்சுருக்கு, மூலமந்திர சுருக்கு, அப்படி எல்லாம் திருமந்திர சுருக்கெல்லாம் இருந்துருக்காச்சு. அந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள் அர்த்தத்தை சங்கேபமா சொல்றது, இப்படி சுவாமியினுடைய கிரந்தங்கள் பல பிரகாரமா இருக்கு. நாடக கிரந்தங்கள், சங்கல்ப சூரியோதயம் போன்ற இப்படி இப்படி எல்லோ பிரகாரமும் இருக்கு. இத்தனை கிரந்தங்களும் சுவாமி சாதிச்சதற்கு தாத்பரியம் என்ன? இவ்வளவு போகணுமா? என்ன லோகத்துல எத்தனை விதமான மனுஷங்கள் இருக்கிறோ அத்தனை விதமான மனுஷங்களுக்கும் அத்தனைக்கும் உபகாரமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் அத்தனை விதமான கிரந்தங்களை சுவாமி சாதிச்சிருக்கு. நல்ல வித்வான்களா இருந்துருக்கா, அவளுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருமோ, எந்த இடத்துல ஒரு விசதீகரணம் பண்ணணுமோ, அதாவது விரிவாக்கணுமோ, அவளுடைய லெவலுக்கு ஏற்ப சில கிரந்தங்கள் சர்வார்த்த சித்தி, தத்துவமுத்தாக்கலாக்கும், இப்படி போன்ற சததூஷணி போன்ற கிரந்தங்கள், அதுல வரைச்சு பிற மதத்தையும் நாம பார்க்கறோம், அதையும் தெரிஞ்சுருக்கவாளா இருந்துருக்கா, நம்ம மதத்திலையும் ஞானம் இருந்துருக்கு, ஞானம் இருந்தாலும் கூட பிற மதத்தை சேர்ந்தவா ஒரு கலக்கத்தை கணக்கு நமக்கு ஏற்படுத்திட்டாள்னாக்கா, அந்த கலக்கம் போனாதான் நம்ம மதத்துல இருக்கிற ஒரு ஞானம் இருக்க இது பிரதிஷ்டிதமா ஆகும். அந்த கலக்கம் இருந்துட்டு இந்த நம்ம மதத்துல ஏற்படுற ஒரு ஞானம் இருந்துட்டு இருக்க அது கூட ரெண்டும் ஒன்னா இருந்ததுனாக்கா இது பிரதிஷ்டிதமா ஆகாது. சந்தேகத்தோடையே ஒருத்தன் இருந்தான்னாக்கா எப்படி அவனால தீர்மானம் பண்ண முடியும்? ஆகையால அந்த மாதிரி சன்னிவேசத்துல பிற மதங்கள்ல இருக்கிற தோஷங்களை சொல்லியும் நம்ம மதத்து பேர்ல பிற மதஸ்தர்கள்லாம் சொல்லக்கூடிய தூஷணங்களுக்கு சமாதானம் சொல்லியும் இப்படி நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்றதுன்றது பாஷிகார் பரம்பரையில எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் சொல்றாலும் அவள்கிட்ட எல்லாம் இருந்துருக்கு. பாஷிகாரரும் அப்படிதான் ரெண்டாவது அத்தியாயத்துல பண்ணிருக்கேன். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் சததூஷணி முதலிய கிரந்தங்கள்லையும் சர்வார்த்த சித்தி முதலியவை பிற மதங்களை பத்தி, அதாவது நம்ம மதம் சுத்தமா இருந்துருக்கு, நம்ம மதத்துல சொல்லப்பட்ட கோட்பாடுகளுக்கு தோஷம் சொல்ல முடியாது, பிற மதங்கள்ல நிறைய தூஷணங்கள், பிற மதங்கள்ல நிறைய தோஷம் இருக்குன்றதையும் தயங்காமல் சுவியக்தமாக வெளிப்படையாக சொல்றதாக இருந்துருக்கு கிரந்தங்கள்லாம். இப்படிப்பட்ட கிரந்தங்கள் இது மொத்தம் இது வந்து இப்ப பிற மதத்தையும் பார்த்து நம்ம மதத்தையும் பார்த்து பராமர்சம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு அபிப்பிராயப்படுற வித்வான்களுக்காக இப்படிப்பட்ட கிரந்தங்கள். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன பண்ணும் அப்படின்னா, உபதேச தரிம் புத்தா விரமே சர்வகர்மசு அப்படின்னு சொல்ற சாஸ்திர ஜானம் பகுக்லேசம் புத்தே சலன காரணம்
உபதேசாத் ஹரிம் புத்தா விரமே சர்வகர்ம சொன்ன சாஸ்திர ஜானம்ன்றது ரொம்ப சாமான்யம் இல்லை, அது பகுக்லேசம், பலவிதமான சம்சயங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதில் போய் வீணா பிரயத்னம் பண்ணிட்டு நம்மளுடைய காலத்தை வீணாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அதை வந்து கிரகிக்கிறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்காளோ இருக்கோ அவ அந்த சாஸ்திர ஞானத்துல பிரயாசப்பட்டு அது மூலமா தமக்கு ஏற்பட்ட ஞானத்தை தன்னை விரிவாக தெரிஞ்சுக்கும்படியாக பண்றது சாஸ்திரத்தினுடைய காரியம். இல்லைன்னா இல்லைன்னா சாஸ்திரமே வானான்னு சொல்லிடுவோமே, அப்படி இல்லை. இப்படி தன்னுடைய ஞானத்தினால விசதமான ஞானத்தை பெற்ற ஆச்சாரியர்கள்லாம் அவ என்ன உபதேசம் பண்றாளோ ஆச்சாரியாளத்துல விசுவாசம் இருந்துட்டுன்னா போறோம். அவ என்ன உபதேசம் பண்றாளோ அந்த உபதேசத்தை அப்படியே ஏத்துக்கிறது. அப்படி ஏத்துட்டு போனாலே அதை ஏத்துண்டு அதுல என்ன சொல்லியிருக்கோ அவ என்ன சொல்றாளோ அந்த காரியத்தை பண்ணாலே போரும் என்பது சித்தாந்தம். சாஸ்திர ஜானம் பகுக்லேசம் புத்தே சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமே சர்வகர்ம சொன்னு சுவாமி தேசிகன் தத்துவத்திரை சிந்தன அதிகாரத்துல கடைசியில சொல்றார். அவர் விஸ்தாரமா தத்துவத்திரயங்களை மொத்தத்தையும் சொல்லிட்டு கடைசியில இப்படி தெரிஞ்சிருக்கேன்னு சொல்றார். அப்படி சரி, நமக்கு அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முடியாத ஒரு நிலை இருந்துருக்கு. அப்ப நம்ம அளவுக்கு ஆச்சாரியால் என்ன ஒரு விசுவாசம் மாத்திரம் இருக்கு, சாஸ்திரத்துக்கு விசுவாசம் இருந்துருக்கு. இந்த சாஸ்திரம் வாசிச்ச ஆச்சாரியாலாம் என்ன சொல்றாளோ அந்த சொல்றத நாம கேட்டுண்டு உபதேசாத் ஹரிம் புத்வா விரமேத் சர்வகர்மசு. விரமேத் சர்வகர்மசுன்னா மீதி ஒன்றும் பண்ணுவானோ அர்த்தம் இல்லை. இந்த ஹரிய தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறதுக்காக மீதி பிரயத்னம்லாம் வேண்டியதில்லை. ஆச்சாரியால் சொன்னதே போறன்ற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிறவா. இப்ப நமக்கு சுவாமி தேசிக்கனை காட்டிலும் பெரிய ஆச்சாரியால் யாரும் வரப்போறதில்லை. இப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அவளுக்காக சில கிரந்தங்களை சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சார். அந்த கிரந்தங்கள் தான் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் போன்ற கிரந்தங்கள், சில்லற ரகசியமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள். இவை எல்லாம் நம்ம மாதிரி மந்தமதியாக இருந்திருக்கிறவாளுக்காக அனுகிரகிச்ச கிரந்தங்கள். இது சில்லற ரகசியம்தானேன்னு நினைச்சுட்டு இதை குறவா நினைச்சுக்க வேண்டாம். இதுல எவ்வளவு சாஸ்திர விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க, அது சூக்மார்த்தங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்க, அது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு விஷயம். இந்த மாதிரி பார் ஒன்றை சொன்ன எல்லா விதமான அதிகாரிகளும் பயனடையணுன்றதுக்காக சங்கிப்தம் விஸ்திருத்தம் வான்னு சொல்லிட்டு சிலது சுருக்கமாகவும் சிலது விஸ்தாரமாகவும் இப்படி பல பிரகாரமான கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் பண்ணிருக்க. அவருடைய கிரந்தம் பண்ணினத்தினுடைய நோக்கு தன்னுடைய பாண்டித்யத்தை பிரகடனம் பண்றதுக்காக இல்லை, ஒரே ஒரு நோக்கம்தான், லோகத்தார் மொத்த பேரும் இந்த கிரந்தங்களை எல்லாம் சேவிச்சு அந்த தத்துவ ஞானம் ஏற்பட்டு எது தத்துவம் எது ஹிதம் எது புருஷார்த்தம் என்கிற ஞானத்துல ஒரு அந்த விஷயத்துல ஒரு தெளிவு ஏற்பட்டு தத்துவ ஞானம் ஏற்பட்டு தமக்கு ஹிதமாக இருந்துருக்கிற உபாயம் பக்தியோ பிரபத்தியோ அதில் இழிந்து பரம புருஷார்த்தமாக இருந்துருக்கிற பகவத் கைங்கரியத்தை வந்து அடையணும் என்பதற்காக பண்ணது. ஆகையால இது பார் ஒன்று சொன்ன என்பதாக சொல்ற. பாரொன்று சொன்ன பழமொழிகள் இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் பிராச்சீனமான வார்த்தைகள். அவர் தானா சொன்ன வார்த்தை இல்லை. கிளிப்பிள்ளை கிளிப்பிள்ளையை பழக்கி வைக்குமா போலே அப்புள்ளார் சொன்ன வார்த்தைகளை சொன்னேன்னு சொல்லி சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல கடைசியில தர்ம ஸ்லோகாதிகாரத்துல சொல்ற. கிளிப்பிள்ள சொல்ல வார்த்தையை தான் சொல்லுமே தவிர வேற வார்த்தையே சொல்லாது. அவன் பழக்கி விட்டவன் என்ன வார்த்தையை சொல்லி கொடுத்தானோ அந்த வார்த்தையை தான் அது சொல்லுமே தவிர வேற வார்த்தையே சொல்லாது. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எனக்கு ஆச்சாரியனாக இருந்திருக்கிற அப்புள்ளார் என்ன எனக்கு உபதேசம் பண்ணேரோ அத்தான் கிரந்த ரூபேட நான் சொல்லியிருக்கேனே தவிர நானா எதுவும் சுதந்திரமா சொல்லலைன்றது சொல்ற. பாரொன்று சொன்ன பழமொழிகள்
ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமடவும் வாழ்வு. ஓரொன்றுதானே ஒன்னே ஒன்று போறோம், ஒரு கிரந்தமே தெரிஞ்சிருந்தாலே போறோம், அவனுக்கு பரம புருஷார்த்தம் சித்திச்சு போயிடும். ஒரு அடைக்கலை பத்து தெரிஞ்சிருந்தான்னா போறோம், அந்த சரணாகத்தியனுடைய ரகசியம் மொத்தம் அதில் இருந்துட்டு இருக்கு. அதிகார சங்கிரகம் தெரிஞ்சிருந்தமானாக்கா போறோம், அந்த தத்துவமுகத்த புருஷார்த்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். ஒரு சின்னது பெருசுன்ற வித்தியாசம் இல்லாமல் நீ சரதூஷணியை தெரிஞ்சிருந்தாலும் புருஷார்த்த நிர்ணயம் ஏற்பட போறது, ஸ்வரூப நிர்ணயம் ஏற்பட போறது, ஆகையால அதுலேயும் ஒன்றும் சிரமம் இல்லை. இப்படி ஒவ்வொரு கிரந்தமே ஓரொன்று தானே அமையாதோன்னா, ஒரே ஒரு கிரந்தத்தை தெரிஞ்சிருந்தாலே போறோம். தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. இந்த வாழ்ச்சின்றது ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் வாழ்ச்சி, இன்னைக்கெல்லாம் வாழ்ச்சியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இந்த சுவாமியினுடைய கிரந்தத்தை ஒன்னே ஒட்ட தெரிஞ்சின்றான்னா கூட, இந்த பூமியில எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நாம இந்த பூமியில பறந்திருக்கோம். பறந்திருக்கிறதோட மாத்திரம் இல்லை, பசு பட்சி மாதிரி இல்லாத மனுஷனா பிறந்திருக்கும், அதுலயும் வைஷ்ணவனா பிறந்திருக்கும், அதுலயும் சதாச்சாரிய கட்டாட்சம் உடையவர்களாக பிறந்திருக்கும், அதுலயும் சுவாமி தேசிகன் நடத்துகிற பிரதிபத்தியோட இருக்கும் நிலையில நாம பிறந்திருக்கோம். இப்படி பிறந்திருக்கிற நமக்கு சுவாமி தேசிகனுடைய ஒரே ஒரு ஸ்ரீ சுக்தி போறோம், வானேர போமளவும் வாழ்வு. இந்த சரீர பாத்தம், அதாவது நமக்கு தேகாவதானத்துல மோட்சம் தான் பிரதானம்ன்றது சொல்ல போறேன். இந்த சரீரம் முடிஞ்சு ஸ்ரீவைகுண்டம் அடைகிற வரைக்கும் உண்டானதான விஷயங்கள் என்னவோ, அதை அடைவதற்கு உண்டான ஒரு உபாயம், அதுக்கு உண்டான தடங்கள், தடங்கள் நீங்கின உபாயம், இப்படி எல்லாவற்றுக்கும் இது சுவாமி தேசிகனுடைய சீசோக்தி சாதனமாக அமைகிறது. இது ஒன்னே போறோம், வேற எதையும் நாம அன்வேஷணம் பண்ணுவானா தேட வேண்டாம் என்று பிள்ளை உலகாச்சாரியன்ற மகான் சுவாமி தேசிகன் விஷயமாக இந்த தனியின எழுதியிருக்க. அந்த மகான் சில கால விசேஷங்கள்ல சுவாமி தேசிகனுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை உடையவராக இருந்த போதிலும், அவருடைய அந்திம திசையில சுவாமி தேசிகனோட கூட ஒரு சம்வாதம், சம்வாதம்னாக்க பாஷணம் பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்பட்டு, அவருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் கூட கிரமமான முறையில சுவாமி தேசிகன் தீர்த்து வச்சதுனால, சுவாமி தேசிகனிடத்துல அவர் சின்னவராக இருந்தாலும் அவரிடத்துல விசேஷமான ஒரு பக்தி ஏற்பட்டு அவரே இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கார் என்ன சொல்றது. இதுல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சைக்கியம். அதுல என்னன்னு கேட்டோம்னாக்கா, பிராமணர்களுக்கு ஞானதா சைக்கியம், இதுல வயசுல பெரியவா சின்னவான்றதெல்லாம் அடுத்தது. பிராமணால இருக்கிறவாளுக்கு வரைச்சு யார் நல்ல ஞாதாவா இருக்கான்றத பொறுத்துதான் அவளுடைய ஏற்றமே சொல்லப்படுகிறது பிராமணர்களுக்கு. அதே மாதிரி கத்திரியாளுக்கு அவளுடைய பராக்கிரமத்தை கொண்டு ஏற்றம் சொல்லப்படுகிறது. வைசியாளுக்கு சொல்லச்சு அவளிடத்துல இருக்கக்கூடிய பணத்தை கொண்டுதான் பெரியவனா சொல்றது. சூத்ரனுக்கு சொல்லச்சு வயசை கொண்டு பெரியவன் சொல்லி சொல்றது. ஆகையால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிரைக்கின்றது வருது. அவருக்கு பிள்ளை உலகாச்சாரியருக்கு சுவாமியிடத்துல வந்த கௌரவம் என்னன்னு கேட்டாக்க, தமக்கே சில சமயங்கள்ல ஏற்பட்ட கலங்கி நின்ற ஒரு நிலையில தம்முடைய கலக்கத்தையும் போக்கடிக்கும்படியான ஒரு பெரிய விசுவாசம், அதாவது நிலை சுவாமி ஏற்படுத்தி கொடுத்ததுனால அவர் விஷயத்துல சொல்லச்சு அவருக்கு விசேஷமான ஒரு கௌரவம் ஏற்பட்டது. அந்த கௌரவத்தை கொண்டுதான் அவர் சுவாமி தேசிகனுக்கு இந்த தனியனை அருளி செய்தார் என்று சொல்லணும். இதுக்கு மேல சில விஷயங்கள்லாம் இருக்கு, அப்போ இது அது அந்த இடத்துல தேவையில்லை, இப்போ பிரகடனத்துல தேவையில்லை, இது அடுத்தது பார்க்கலாம். அதில் எந்தெந்த சந்தர்ப்பத்துல வரைச்சு அந்த விஷயங்களை பார்க்கலாம். இது தனியனுடைய வாக்கிய வியாக்கியானம். சீரொன்று புல் திருவேங்கடமுடையான் பாருன்று சொன்ன பழமொழியுள் ஒருன்றுதானே அமையாதோ
அரணியில் வாழ்வார்க்கு வனேரப் போமளவும் வாழ்வேன். சுவாமி தேசிகன் இதுக்கு முன்ன பிரதான சதகம்ன்ற ஒரு ரகசியத்தை அருள் செய்தார். பிரதான சதகத்துல எல்லா சாஸ்திரத்திலையும் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னன்றத தெரியப்படுத்தினார். இன்னொரு விஷயம் கேட்டதுன்னா நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்றத சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த சாஸ்திரங்கள்லாம் நமக்கு எப்படி உபயோகமாக இருந்துருக்கு, இந்த சாஸ்திரங்கள்ல நமக்கு அளித்த எம்பெருமான் எப்படி எப்படி எல்லாம் நமக்கு உபகாரம் பண்ணிருக்கன்றத பார்க்கணும். இன்னைக்கு நேத்தி இல்ல, அனாதி காலமாக பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ணிருக்கேன். அதுவும் கட்டித விசிஷ்டான் பிள்ளையே ஜந்தூனவலோக்கி ஜாத்த நிர்வேத கரண கலை பிரயோகம் வித்ரசி விஷசைலநாத கருணேத்வம்னு சுவாமி தேசிகன் தயாசித்தகத்துல சொல்ற. மகாப்பிரளய காலத்துல அச்சித் கல்பமாக ஒரு கட்டையாட்டம், ஒரு மரமாட்டம், ஒரு சின்ன ஒரு கல்லாட்டம், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிவிக்க முடியாதபடியும் சுகம் துக்கத்தை கூட அனுபவிக்க முடியாதபடி, சுகதுக்கம்ன்றது கரணகலைபுரங்களை கொண்டுதான் அனுபவிக்கணும். கை கால் கண்ணு போன்றதாக இருந்திருக்கக்கூடிய இந்திரியங்களை கொண்டுதான் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அந்த சூக்ஷ்ம தசையில இருந்தது அந்த இந்திரியங்களை கொண்டு அனுபவிக்க முடியாததாக இருந்திருக்கு. என்ன சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமா இருந்தது, அந்த இடத்துல எல்லாமே சூக்ஷ்மமா இருந்தது. இப்ப இந்த அவாவாளுடைய கர்மா அப்படியே உட்கார்ந்துருக்கு, அந்த கர்மான குணமான பலத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில பெருமாளுடைய தயாதேவியினுடைய பிரேரணையினால பெருமாள் நமக்கு கரண கலைபுரியங்களையும் கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து சுகதுக்கத்தை அனுபவிக்கும்படியாக பண்றேன். அப்படி ஆரம்பத்திலேந்து இப்படி நம்மளுடைய சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு நம்மள மோட்சோபாயம் இனிமே அதுக்கப்புறமா எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ எத்தனையோ சம்சாரங்கள்ல நாம கடந்து வந்துட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் வரைச்சே அடிபட்டு 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 இது சம்சாரம்லாம் அனித்தியமானவை, அழியக்கூடியவை, இது ஸ்திரமான பலன் கொடுக்காது நமக்கு, இது பரம பலன் இல்லை, இது பரம பிராப்தியம் இல்லை என்கிற ஒரு வெறுப்பை வரவழைச்சு பரம பிராப்தியமாக இருந்துருக்கிறது சீவைகுண்டம் தான். அந்த சீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது தான் புருஷார்த்தம் என்று அந்த புருஷார்த்தத்துல நாம எப்படி மூழ்றதுன்றதுக்காக பக்தியோ பிரபத்தியோ பண்ணாதான் அந்த புருஷார்த்தத்தை அடைய முடியும். அந்த புருஷார்த்தத்துக்கு சாதகமான உபாயம் இருந்துருக்க அந்த உபாயத்துல மூழ்வது வரைக்கும் இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஒவ்வொரு படிப்படியா படிப்படியா நமக்கு சுவாமி எம்பெருமான் உபகாரம் பண்ணிட்டு அந்த உபகாரங்களை எல்லாம் இந்த சீசூக்தியில சொல்ற இந்த பரமபதத்துல அடைவிக்கிறது, பரமபதத்துல நிச்சயமாக அவனுக்கு கைங்கரியம் பண்ண செய்யும் அவன் நமக்கு பண்ற உபகாரங்கள் இவைகளை எல்லாம் சுவாமி தேசிகன் இந்த ரகசியத்துல அருளி செய்கிறார். இதுல வரைச்சே மூணு விதமான மூணு அதிகாரம் இருக்கு. பூர்வோபகார பரம்பரா அதிகாரம்னு முதல்ல, பூர்வோபகார பரம்பரா அதிகாரம்னாக்க அந்த பரமஹிதத்தை விளக்கம் பண்ணி எம்பெருமான் ஜீவனுக்கு அனாதி காலமாக பண்ணக்கூடிய பல உபகாரங்கள், அந்த உபகாரங்களோட மாத்திரமில்லை நமக்கு தெரியாதையே பண்ணின ஒரு சுகிருத்தங்கள் எல்லாம் நாம எல்லாருமே எப்பவுமே தப்பு மாத்திரமே பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. நாம கூட சில சமயங்கள்ல ஏதான நல்ல காரியத்தை பண்ணுவோம், அது நல்ல காரியம்னு தெரிஞ்சுக்காது கூட நாம பண்ணிருப்போம். அதுக்கெல்லாம் ஒரு பலன் கொடுக்கிற நிலையில நமக்கு கொடுத்து அத ஒரு பாஷாந்தரத்துல சொல்ல திருப்பு முனையாக அமையிறது, டேர்னிங் பாயிண்ட்னு சொல்றது. நாம பண்ண அஜ்ஞாத சுக்கிருத்தம் இருந்துட்டு இருக்க அது ஒரு திருப்பு முனையாக அமைந்து நமக்கு மேல மேல நல்லது ஏற்படும் பண்றதுக்கும் வழியும் பண்ணும்படியாக பண்ற. இப்படி எல்லாம் பெருமாள் நமக்கு எத்தனையோ உபகாரம் பண்ற. அப்படிப்பட்ட இன்னும் கேட்டா பெருமாள் நமக்கு அப்பப்போ ஒரு சிக்ஷை பண்ற, அந்த சிக்ஷை பண்றதையும் பெருமாளை நினைச்சுட்டு இருந்தோம்னாக்க அதுதான் பரம புருஷார்த்த சாதகமாக ஆகும். எஸ்யானுகிரகம் இச்சாமி தனந்தசிய ஹராம்யகம், யாருக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறனோ
அவனுடைய பணத்தை மட்டும் நான் பிடிங்கிடுவோம் நான். இப்ப அந்த குச்சேலருக்கு அந்த அதாவது ஒண்ணுமில்லாத இருந்து அந்த குச்சேலரா இருந்து அவருக்கு பணமே இல்லாதவரா இருந்து அவருக்கு தனம் கொடுத்துருக்கேறே அப்படின்னா அவர் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்க செய்யும் கண்ணனையே நினைச்சுட்டு இருந்ததுனாலதான் பெரிய அனுகிரகம் பண்ணணும்ன்றதுனால அவர் வந்து வறுமையில இருக்கும்படியாக அவரை பண்ணேன். இப்படி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணச்சு பண்ணணும்னு நினைச்சேருனாக்க நம்மள வறுமையில இருக்கும்படியாக பண்ணி அந்த நிலையிலையும் பெருமாளையே நாம தியானம் பண்ணிட்டு பெருமாளையே நாம நம்பிண்டு இருந்தோம்னாக்க பெருமாள் நமக்கு பரம புருஷார்த்தத்தை கொடுப்பேன்றதுல ஒரு சந்தேகமே இல்லை. ஆகையால இந்த சிக்ஷையும் கூட நமக்கு பண்ற பெருமாள் பண்ற உபகாரம் தான். அதே மாதிரி மோட்சோபாயத்துல மூழும்படியாக பண்றது. அதுக்கப்புறமா இது ஒரு முதல் விதமான ஒரு விஷயம். அது அதுக்கு அந்தந்த பிரகரணத்துல இருக்கச்சு அந்த விஷயங்களை சொல்லி சொல்றேன் நானு. அதுக்கப்புறமா சாத்தியோபாயத்தை அதாவது சாத்தியோபாயம் சித்தோபாயம்னு ரெண்டு சொல்றது பெருமாள் தான் நம்மள கடைத்து சேர்த்தவராக இருந்துருக்கு. நாம் பண்ற பக்தியோ பிரபத்தியோ ஒரு வியாஜம். பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு புத்தியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்துருக்கே தவிர இதுவே சாதனம் இல்லை. இங்க இருக்கிற நாள் வரைக்கும் பெருமாள் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள் இந்த மோட்சோபாயத்தை பண்ணி முடிச்ச பிற்பாடு அவர் பண்ற உபகாரம் இந்த சரீரத்தை விட்டுட்டு போகச்சே சாமான்யமா போக முடியாது. எத்தனையோ நாடிகள் இருக்கு. பிரம்ம நாடியில பிரவேசிச்சு அது வழியா போனாதான் மோட்சம் சித்திக்கும். மீதி நாடிகள் வழியா போனோமானாக்க புனராவர்த்தி எங்கேயோ மேல மீதி லோகங்களுக்கு எல்லாம் போயிட்டு திரும்பி வர வேண்டியதுதான் இங்கேயே. அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த நாடிகள்லாம் பின்னி பிணைஞ்சு இருந்துட்டு இருக்கச்சு. அந்த நாடிகள்ல எந்த நாடி வழியா போறதுன்றத காண்பிச்சு நம்ம நம்மளை வழிப்படுத்தி அந்த நிர்யாணத்தெல்லாம் கூட பெருமாள் பெரிய உபகாரம் பண்றேர் என்று சொல்றார். அப்போ அந்த விரஜா நதியை அடைவிக்கும்படியாக பண்ணி அடையும்படியாக பண்ணி அதுக்கப்புறமா விரஜா நதியில ஸ்நானம் பண்ணி அப்ராகிருதமான சரீரத்தை அடைந்து ஸ்ரீவைகுண்டத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம். அது வரைக்கும் எத்தனையோ உபகாரங்கள் பெருமாள் நமக்கு பண்ற அந்த உபகாரங்களில தான் இந்த ரகசியத்துல சுவாமி தேசிகன் பட்டியலிட்டு காண்பிக்கிறது. இதுதான் இந்த ரகசியத்தினுடைய விசேஷம். அந்தமிழா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே ஏற்றும் காத்து முந்தைவனே வினை நிறைவழியில் ஒழுகாது எம்மை முன்னிலையாய் முன்னிலையாம் தேசிகருதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்று அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளா அருளினாலே. சடகோபன் அருளினாலே தனித்திருமால் தாளினிலே தலை வைத்தோம் என்று அருளி செய்கிறார். இந்த பாசுரத்துல தந்தையன நின்ற திருமால் தாளில் நமக்கு பிதாதி லோகஸ்ய சராசரஸ்யன்னு சொல்லி லோகத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பிதாவாக இருந்துருக்க நமக்கெல்லாம் இருக்கிற இவள்லாம் இப்ப அப்பா அம்மாவா இருக்கிறவள்லாம் கர்மானுகுணமாக ஏற்பட்டிருக்கு. அதாவது நாம பண்ண புண்ணிய கர்மானால இப்படிப்பட்ட அப்பா அம்மாக்களை நாம அடைஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சந்ததியில நாம பிறந்திருக்கோம்னு சொல்லி சொல்றோம். ஆனா பெருமாள் சில சமயத்துல அவதாரம் பண்றேன். அவர் அவதாரம் பண்ணச்சு அப்பா அம்மாவை அவர் தேர்ந்தெடுக்கிற பிதரம் ரோச்சையா மாசன்னு ராமர் வந்து பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணணும். மனுஷனாக அவதாரம் பண்ணாதான் ராவண வதம் பண்ண முடியும். ஏன்னா பிரம்மா கொடுத்த வரத்தை பொய்யாக்குறதுக்கு விருப்பம் இல்லை பெருமாளுக்கு. சரி நீர் பிரம்மா நீர் இப்படி எல்லாம் வரம் கொடுத்துட்டேன்றது தெரிஞ்சு போச்சு. சரி எப்படி ராவண வதம் பண்ணினாதான் அங்க லோகத்துல இருக்கிற சாது ஜனங்களை ரட்சிக்கணும்னு முடியும். அதுக்காக பெருமாள் என்ன பண்றார் மனுஷனா அவதாரம் பண்ணணும் தீர்மானம் பண்றார்.
இப்படி மனுஷனா அவதாரம் பண்றதுக்கு அவரே தீர்மானம் பண்றாரு யார் குழந்தையா தாம ஆகணும்ன்றதுக்கு இத்தரம் ரசியா மாசன் தசரதனுடைய குழந்தையா தாகணும்னு சொல்லி தீர்மானம் பண்றாரு. அந்த மாதிரி தீர்மானம்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஆகையால பெருமாளை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அந்த அதே மாதிரி தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையா பிறக்கிறதுன்னு தீர்மானம் பண்றேன். அப்ப சதுர்புஜத்தோட பெருமாள் அவதாரம் பண்றேன். இப்படி எல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ண அந்த அவதாரம் அந்தனால பெருமாள் பிதாவாக லோகத்துல இருக்கிறவாள் இவாள்லாம் வந்து ஒரு காரணத்தை முன்னிட்டு தாய் தந்தையராக ஆறா பெருமாளுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு காரணமும் இல்லாமல் எல்லா சமயத்திலையும் நம்மளுடைய அனுகிரகம் ஒன்னையே நினைக்கிற தகப்பனாக இருந்திருக்கிறவர் அந்த பெருமாள் தான். பெருமாளுடைய திருவடிகள்ல தலை வைத்தோம் சடவோபன் அருளினாலேன்னு இந்த பாசுரத்தை சாதிக்கிறார் சுவாமி. இது திருவருத்தனுடைய இந்த ரகசியமே திருவருத்தனுடைய முதல் பாசுரம் இருக்கிற பொய்நின்று ஞானம் என்ற பாசுரத்தினுடைய அர்த்தம் என்பதாக பெரியவர்களுடைய திருவள்ளம். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் சுவாமி. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இதே விஷயம்தான். நாளைய தினம் இதே வேளையில இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் இந்த கிரந்தத்தினுடைய மேல் விஷயத்தையும் பார்ப்போம். மேற்பட்ட பரமோபகாரமாக சுவாமி பண்ணது பரமோபகாரம் மாத்திரம் இல்லை, அதாவது பெருமாள் பண்றது பரமோபகாரம் இல்லை, அதை பட்டியலிட்டு நமக்கு காண்பிக்கிற சுவாமி தேசிகனுடைய பரமோபகாரத்தையும் நம்ம மனசுல ஸ்மரிச்சுண்டு அவருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இன்றைய தினம் இதுவரைக்கும் இருக்கட்டும். இதுக்கு மேல இருக்கிறத நாளைக்கு பார்க்கலாம். கவிதா கே கிருஷ்ணன் மகாய கல்யாண குணசாரணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த மகான்.